எல்லாருக்கும் வணக்கங்க. வில்லேஜ் லைஃப் சேனலுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி உழவில் நம்ம என்ன பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, எதிர்கால விவசாயத்தை நம்ம கற்பனை பண்ணி பார்க்குறது ரொம்பவுமே நினச்சி பார்க்க முடியாத அளவில் இருக்குது. எந்த அளவுக்கு நம்ம நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட வந்து நம்ம இங்கிருந்து 1000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட அவங்களுடைய முகத்தை பார்த்து இருந்த இடத்துலையே நம்மளால் சில நொடிகளுக்குள்ளேயே நம்மளால் வந்து பேச முடியும், அவங்க கூட வந்து பேசி பழக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தால் அவங்க நம்பியிருப்பாங்களா? நம்பியிருக்க மாட்டாங்க. இதுவே 10,000 மைலுக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடிய பணத்தை நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு சில நொடிகளில் மாற்ற முடியும், நம்மக்கிட்ட பணம் அவங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்கிடலாம், இல்லை நாம் அவங்களுக்கு பணத்தை கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்பியிருப்பாங்களா? கண்டிப்பாக நம்பியிருக்க மாட்டாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கக்கூடிய நம்மளும் இதை நம்ப முடியாது அப்படிங்கிறத ஒன்று விஷயம். எதிர்கால விவசாயத்தை பார்த்தோம் அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய டெக்னாலஜியோட அந்த கால டெக்னாலஜி மிகப்பெரிய அளவில் இருக்க போகுது. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம், என்ன மாதிரியான டெக்னாலஜி பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு. இதில் 2 பாயிண்ட்டு ரொம்ப முக்கியங்க. முதல் பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, எதிர்கால விவசாயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். 2வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, அதன் மூலியமாக வரக்கூடிய ஸ்கேம், மக்கள்கிட்டருந்து ஏமாற்றி பணம் பறிக்கக்கூடிய விஷயங்களும் இதே மூலியமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. சரி, நம்ம எதிர்காலத்தில் எப்படி டெக்னாலஜி இருக்குது, இப்போ அந்த ஆரம்பகட்ட நிலைமையில் இருக்குது, இது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கலாங்க. இப்போது நம்ம பயன்படுத்தி கொண்டு இருக்கக்கூடிய டெக்னாலஜியில் அதிகமாக பார்த்திங்க அப்படின்னா, சொட்டு நீர் பாசனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், இல்லை தெளிப்பு நீர் பாசன முறைகள் அப்படின்னு சொல்லலாம். இதை வந்து நம்ம இப்போ வந்து இப்போ இருக்கக்கூடிய டெக்னாலஜி அப்படின்னு சொல்லிகிட்ருக்குறோம். இதுவே எதிர்காலத்துக்குண்டான டெக்னாலஜி வந்து ரிசர்ச் பண்ணி கண்டுபிடிச்சி இப்போ போய்கிட்டு இருக்குது. இந்த டெக்னாலஜி பார்த்திங்க அப்படின்னா, மண் தேவையில்லை, புயல் வந்தாலும் பிரச்சனை இல்லை, பனி வந்தாலும் பிரச்சனை இல்லை, வெயில் கொளுத்துனாலும் பிரச்சனை இல்லை, நம்மளால் எல்லா காலகட்டங்களிலும் தக்காளியை விளைவிக்க முடியும், வெங்காயம் விளைவிக்க முடியும், கத்திரிக்காயை விளைவிக்க முடியும், முட்டைக்கோசு, கேரட்டு, பீட்ரூட் இது மாதிரி எது வேணாலும் நம்மளால் விளைவிக்க முடியும். இன்றைக்கி நான் அதை பற்றி தான் பேச போகிறேங்க. முக்கியமாக வந்து அப்படின்னா, இப்போ ஆரம்பகட்ட நிலைமையில் ஒருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு. அவர் யார் என்னதுன்னு சைடில் வந்து அந்த நியூஸை போடுறேங்க. இதில் பார்த்திங்க அப்படின்னா, இவர் வந்து க்ளோஸ்டு கண்டெய்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த க்ளோஸ்டு கண்டெய்னரில் பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு தேவையான டெம்பரேச்சர், ஹியூமிடிட்டி, ஈரப்பதம், தேவையான அளவுக்கு சூரிய வெளிச்சம் வர மாதிரி லைட்டு, இது எல்லாமே வந்து நம்ம கொடுக்க முடியும். இதை வச்சு அவர் என்ன பண்ணிகிட்ருக்காருன்னா, முக்கியமாக மருத்துவத்துக்கு தேவைப்படக்கூடிய செடிகள் இதுகளோட விலையெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம குங்குமப்பூ, இதோட ஒரு கிலோ பார்த்திங்க அப்படின்னா 4 லட்சம் ரூபாய்க்கு மேலே விற்றுட்டுருக்குங்க. இதையும் அது மூலிமா விளைவிச்சிட்ருக்காரு. இதன் மூலிமா மிகப்பெரிய அளவு லாபம் அடைஞ்சிட்டு வரதை அவர் சொல்லிகிட்ருக்காரு. இதுதான் வந்து இனி எதிர்காலத்தில் எல்லா நிறுவனங்களும் கையில் எடுக்கக்கூடிய விஷயமாக இருக்கும். என்ன இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மண் தேவையில்லை, குறைவான இடம் இருந்தால் போது அடுக்குமாடி மாதிரி நம்மளால் விவசாயம் பண்ண முடியும். நமக்கு வந்து மண் இருந்தால் நீளமான இடங்கள், அப்போ நமக்கு நிலக்கத்தோடைய பயன்பாடு ரொம்ப குறையும். அடுக்குமாடியில் பண்ணுறப்போ ஒரு இடத்துல தண்ணி மூலியமாகவே இந்த செடிகளை வளர்த்துறாங்க. இந்த செடிகளுக்கு தேவையான உரங்களை எல்லாம் செயற்கையான முறையில், கெமிக்கல் ஃபார்மிங் முறையில் தண்ணியோட தேவை நியூட்ரியன்ட் எல்லாமே கலந்துடுறாங்க. இப்படி கலக்கிறதுனால செடிகள் வந்து நல்லா ஆரோக்கியமாக வருது. வெளியிருந்து பெஸ்டிசைடு வர இல்லாமல் எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கிறதுனால பெஸ்டிசைடு வர்றதில்லை. இதனால் வந்து மகசூல் அதிக அளவில் இருக்குது. மகசூல் அதிகமன்றக்காக உள்ளே வந்து தேன்பூச்சியும் வளர்த்துறாங்க. இந்த தேன்பூச்சி உள்ளே நடக்கூடிய மகர்ந்த சேர்க்கையினால் வெளியிருந்து புதுசாக இந்த மகர்ந்த சேர்க்கை நடக்கிறதில்ல. அதனால் இந்த செடிகள் ஆரோக்கியமாக தான் இருக்குது. இதன் மூலிமா மிகப்பெரிய அளவில் லாபம் சந்திச்சுட்டு இருக்காங்க. இது எல்லாம் வந்து இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய நிலவரம். சரி, இது எதிர்காலத்தில் எப்படி இருக்குதுன்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட விவசாயத்துக்கு பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். மிகப்பெரிய குரூப்ஸ், ஒரு இடத்துக்கு டாட்டா, ரிலையன்ஸ், கோத்ரேஜ், முருகப்பா,
இந்த குரூப்ஸ் எல்லாம் வந்து இவங்க கையில் எடுத்தாங்க அப்படின்னா இதோடைய ப்ரொடக்ஷன் லெவல் இன்றைக்கி நாம் விவசாயிகள் நாம் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கிறத விட பல மடங்கு இவங்களால் பண்ண முடியும். இந்த பல மடங்கு உற்பத்தியின் காரணமாக நம்ம போடக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை விட அவங்க கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்மி, அதே மாதிரி இல்லாமல் விலை கம்மியாக கொடுப்பாங்க. அதுமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பேக்கெட் பண்ணி சூப்பர் மார்க்கெட்டில் விற்பாங்க. எல்லாமே க்ளோஸ்டாக இருக்கும், ப்ரிசர்வேட்டிவாக இருக்கும். நம்மக்கிட்ட வாங்குறத விட சாதாரண மார்க்கெட்டில் வாங்குறத விட அது ஹைஜீனிக்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நாம் ரோட்டோரில் சேத்துலேயும் கீத்துலேயும் போட்டு உட்காந்துக்கிறோம், ஆனால் அவங்க நீட்டாக ஏசி கண்டெய்னர்லாம் போட்டு லேபிள்லாம் ஒட்டி நீட்டாக கொடுப்பாங்க. மக்கள் எல்லாம் அதை தான் போய் வாங்க போகிறாங்க, நம்மகிட்ட ஒன்றும் வாங்க போகிறதில்ல. இது ஃப்யூச்சரில் நடக்க தான் போதும். இதனால் வந்து மக்களுக்கு பாதிப்பு இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாதிப்பு இருக்கும். மக்களுக்கு நிறைய நோய்கள் வரும், ஏன்னா நம்ம இயற்கை நமக்கு மாறான விஷயத்தை நம்ம செய்கிறோம். அப்படின்னா மக்கள் அதெல்லாம் வாங்க மாட்டாங்க, புறக்கணிச்சிருவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் போய் பாருங்கள் கறிக்கடையில் எந்த கறிக்கடையில் கூட்டம் அதிகமாக இருக்குன்னு. பிராய்லர் கடையில் கூட்டம் அதிகமாக இருக்கா இல்லை நாட்டுக்கோழி வாங்குற கூட்டமாக இருக்கான்னு. பிராய்லர் கோழி வளர்த்துறவங்க தான் கறிக்கடையில் தான் கூட்டம் அதிகமாக இருக்கும், பிராய்லர் கோழி சாப்பிட்றவங்களோட எண்ணிக்கை தான் அதிகமாக இருக்கும். அவன் வாங்குறவங்களுக்கும் தெரியும் இது சாப்பிட்டா வந்து உடம்புக்கு வந்து கெடுதல் அப்படின்னு தெரியும். ஆடு வேறு மேய்ஞ்சிட்டு இருக்குதுங்க, பக்கத்தில் வேறு ரோடு இருக்கா, அதனால் நடுவால் நம்ம ஆடுகளை வேறு வழி விடாமல் குறுக்காட்டி நினைக்கும், அதனால் அப்பப்போ திரும்பி பார்த்துட்ருக்கேன், தப்பாக நினச்சிக்காதீங்க. இந்த மாதிரி பாதிப்புகள் இருந்தாலும் விலை கம்மியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பிராய்லர் கோழிக்கு போகிறாங்க. அதே மாதிரி விலை கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி குரூப்ஸோடைய காய்கறிகள் வாங்க போவாங்க. நம்மளால் அந்த விலைக்கு உற்பத்தி பண்ண முடியாது அப்படிங்கிறது ஒன்று. சரி, இதில் என்ன ஸ்கேம் நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் முக்கியமாக சிக்க போகிறது 2K கிட்ஸ், இவங்க தான் சிக்க போகிறாங்க. ஏற்கனவே 70s 80s கிட்ஸ் எல்லாம் வந்து ஈமு கோழியில் மாட்டிட்டாங்க, 90s கிட்ஸ் எல்லாம் வந்து பரன்மேல் ஆடு வளர்ப்பில் மாட்டிக்கிட்டாங்க, இப்போ 2K கிட்ஸ் வந்து இந்த க்ளோஸ்டு கண்டெய்னரில் வந்து மாட்ட போகிறாங்க. இதில் யார் சம்பாதிக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த கண்டெய்னரை தயாரிக்கக்கூடிய கம்பெனி, இதுக்குண்டான விதைகள் தயாரிக்கக்கூடிய கம்பெனி, இதுக்குண்டான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கொடுக்கக்கூடிய கம்பெனி, இவங்க தான் சம்பாதிக்க போகிறாங்க. இது மாதிரி நீங்கள் வந்து விவசாயங்கிறது எளிமையாயிருச்சு, நீ எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் மூலிமா எல்லாமே பண்ணிடலாம், இல்லை ரொம்ப ரொம்ப எளிமை, நீங்களே டைரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படி அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனால் என்றைக்குமே வந்து ஒரு விஷயம் இருக்குதுங்க, என்றைக்கு உற்பத்தி அதிகமாகுதோ அதோட பொருள் விலை கம்மியாக இருக்கும். இன்றைக்கி பசுமை புரட்சி வந்ததுக்கப்புறம் உற்பத்தி அதிகமானதுனால தான் இன்றைக்கி விவசாயிகளுக்கு வந்து விலை கிடைக்காமல் இவ்வளோ மோசமான நிலைமைக்கு போனது. திருப்பி அதே விஷயம் நடக்க போகுது, இதெல்லாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணுங்க. இதை பற்றின கருத்து என்னென்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இது நல்லதாக கெட்டதா அப்படின்னு. இதை பற்றி உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சதுன்னா இதை பற்றி கீழே நிறையா சொல்லுங்கள். எதிர்கால விவசாயம் இப்படி தான் இருக்க போகுது, மண்ணில்லா விவசாயமாக தான் இருக்க போகுது. இதுக்கு நான் டெக்னாலஜி எல்லாமே இஸ்ரேலில் நடத்த பண்ணி எல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்குறாங்க. அங்கே ஒரு பாலைவனத்தில் அவங்க என்றைக்குமே இம்போர்ட் பண்ணுறது கிடையாது, அதிகப்படியான காய்கறிகள் அவங்களுக்கு தேவையான காய்கறிகள் அவங்களே உற்பத்தி பண்ணிக்கிறாங்க. குடிசிக்கிறது எல்லா பக்கமும் பரவ போகுதுங்க, அதிக அளவில் விளம்பரப்படுத்துவாங்க. நீங்கள் அதிகமான லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு மண்டையை கழுவுவாங்க, தயவு செஞ்சு ஏமாந்துடாதீங்க. இது சாதாரண சின்ன சின்ன விவசாயினால் பண்ண முடியாத ஒரு விஷயம், பண்ணினாலும் லாபம் கிடைக்காத ஒரு விஷயம். பெரிய பெரிய குரூப்ஸ் தான் பண்ணுவாங்க, அவங்க பண்ணக்கூடிய காலகட்டங்கள்லாம் நாம் இருக்க மாட்டோம். நம்ம விவசாயிகள் இன்றைக்குமே முடிஞ்சு போயிருப்போம். அவங்க வைக்கிறதா வேலை, ஆனால் அவங்க என்றைக்கும் வேலை கம்மியாக தான் வைக்க முடியும், ஏன்னா அவங்களால 6000 ஏக்கர் ஒரே டைமில் அடுக்குமாடியில் விவசாயம் பண்ணால் நாம் வந்து பல ஹெக்டரில் பண்ணக்கூடியது அவங்க சின்ன இடத்துல உற்பத்தி பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதைத்தான் சொல்ல வந்தாங்க. இந்த வீடியோ பற்றின விஷயங்களை கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.